Hi guys, welcome back to our channel HP Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ வடை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பூ வடை செய்யிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கள்ளப்பருப்பு ஊற வச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு 1 கப் கள்ளப்பருப்பு எடுத்துர்க்கேன். அதை ரெண்டு வாட்டி தண்ணியில அலசி ஊற வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். கள்ளப்பருப்பு ஊறதுக்குள்ள நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் வடைக்கு நல்லா இருக்கும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க கள்ளப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்ப இத நம்ம அரைச்சுக்கலாம். இதுக்கு கள்ளப்பருப்பு மைய அரைக்கணும் அவசியம் இல்ல. லைட்டா கொர கொரன்னு அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இத நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதுல சேக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வாழைப்பூவை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தழைய சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை போட்டுடலாம். இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டுக்கோங்க. தட்டினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சேர்த்த உடனே கை கிண்டிகிட்டே இருக்காதிங்க. அதை ஒரு 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இல்லைனா உடஞ்சிடும். இந்த வடை செய்யும்போது மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் கள்ளப்பருப்பு நல்லா வெந்து வரும். அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.